வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, காதலிக்க நேரமில்லை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்கோம், அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓய், தீயும் இருக்காங்களா? நான் ஏ ரகுமான் மட்டும் நினைச்சேன், அவங்களும் பாடி இருக்காங்க போல இருக்கு. பாட்டு ஜெயம் ரவி நித்யா மேன் சூப்பர் காம்பினேஷன், வித்தியாசமா இருக்கு. அந்த வாய்ஸ் நேரகமா, வாய்ஸ்னாலே பயங்கரம். ஓ, இழு இழு இழுக்கு. அவங்களா? இல்ல இல்ல, ஓ ஜெயம் ரவி இந்தா. ஓ நித்யா மேன் சூப்பர், சூப்பரா இருக்கு அந்த காஸ்டியூம். நான் ரொம்ப ஓல்டு காஸ்டியூமா இருக்கு, 2000 அந்த டைம் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏறவன் வயசே தனிதான்ப்பா, கேட்கும் போதே பயங்கரமான குஸ்பம்ஸ் வருது. ஓ ஷோ பாத்துருவோம், சூப்பர், நல்லா இருந்துச்சு. காதலிக்க நேரம் இல்லை கம்மிங் சூன், சூப்பராக இருந்துச்சு. உங்க கீர்த்தி கௌத உதயநிதி அவங்க தான் டைரக்ட் பண்றாங்க போல இருக்கு, நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. எனக்கு தெரிஞ்சு நார்மலா ஒரு நார்மல் பாட்டா ஆரம்பிச்சிச்சு, ஏ ரகுமான் வாய்ஸ் வந்தோடனே அப்படியே தூக்கிருச்சு அந்த பாட்டு. அந்த வாய்ஸ் பயங்கரமா இருக்கு, வித்தியாசமான ஒரு காம்போவா இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. அதுல இருக்கிறது இழுக்குதடி வழுக்குதடி, அதுவே அவ்வளவு அழகா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை எத்தனை ரீல்ஸ் இதுக்கப்புறம் பார்க்க போறான்னு தெரியல. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது அந்த ஏ ரகுமான் வாய்ஸ் அந்த ஒரு பவர் கொடுக்குது, பயங்கரமான ஒரு வைப் கொடுக்குது. இதே மாதிரி தான் தக் லைஃபோட ஒரு இது விட்டுருந்தாங்க டீசர், இது அதில் அந்த ஒரு கமல் சாரை காட்டும் போது ஒரு தீம் மாதிரி அது
வாய்ஸ் வரும், ஏஆர் ரஹ்மானோட வாய்ஸ் வரும், அது பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோவில் அந்த சீன் மட்டும் ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த பாட்டு பயங்கர இதாக இருந்துச்சு. ஆமாம், பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு ஓகே எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.